ஹலோ, இன்றைக்கி நாம் ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். அது பார்க்கலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக் கூட, அதனால் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட உடனே பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, கொஞ்சம் சீரகம், எள்ளு இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, ஓமம் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏன்னா கடலை மாவு சேர்க்கறதுனால நல்ல சீர்னா ஆகிறதுக்கு. வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த கடலை மாவு வந்து இதோட சேர்த்துக்கலாம். அரிசி மாவோட கடலை மாவு சேர்த்தாச்சு, ஓமம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயோட இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த வெண்ணெயோட சேர்த்து நம்ம நல்லா பிசையலாம். நல்லா கலந்து எல்லாம் கலந்து விடுங்க, இல்லைன்னா உப்பு ஒரு இடத்துல உப்பு இருக்கும், மற்ற இடத்துல வந்து உப்பு இருக்காது, அதனால் வந்து நல்லா வந்து எல்லாம் காரம் உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து அச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து முறுக்கு பிழியறது, இது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது இதில் பிழியறது. இதில் வந்து நம்ம உள்ளே வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். அதே போல் இதுதான் ரிப்பன் பக்கோடா பண்ணுற இது, அதை வந்து இதில் போட்டு இதுலேயும் எண்ணெய் போட்டு இது வச்சு இப்போ நம்ம இதிலருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அந்த முறுக்காட்சியில் போட்டுக்கலாம். இப்போ இது போல் வந்து அது உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிறு சின்ன ஒரு பீஸை வந்து நம்ம இதில் போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு, எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா அது வந்து பொறிஞ்சு மேலே வரும், இல்லைன்னா கீழே நிற்கும். இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். இதை வந்து பொறிச்சு நல்லா வந்து கோல்டன் பிரவுன்லாம் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து அதை நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா வந்து இது சீக்கிரமாக தேஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்து நீங்கள் வந்து பேப்பர் டவலில் போடுங்க. ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். பட்டர் போடுறதுனால வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.